சூரரை போற்ற படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சூர்யா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இந்த நியூஸை கேட்டு சூர்யா ஃபேன்ஸ் பலரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஒரு சிலர் இதை வரவேற்றாங்க. ஒரு ப்ரொடியூசராக சூர்யா பண்ண முடிவு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வாதம் சொன்னாலும் சில ப்ரொடியூசர்கள் சூர்யாவை இந்த செயலுக்காக விமர்சனம் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில டைரக்டர் ஹரி சூர்யா கூட இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. ஹரியும் சூர்யாவும் இணைந்தா அந்த படம் கண்டிப்பாக ஹிட்டான ஒரு படமாக தான் மாறும். ஸோ இவர் இப்போ சூர்யாக்கு ஒரு அன்பான கோரிக்கை வச்சிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்க கூட வேலை பார்த்தேன்ற உரிமையில ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். நீங்க ஓடிடியில படம் ரிலீஸ் பண்றேன்னு சொல்றது நல்லா இல்ல. உங்க படத்தை தியேட்டர்ல பாக்குறதுக்காக தான் எல்லாருமே ஆவலா இருக்காங்க. முக்கியமா நீங்களும் நானும் சேர்ந்து பண்ண படங்கள் எல்லாமே தியேட்டர்ல ரசிகர்கள் கைத்தட்டி கொண்டாடுனால தான் நம்ம இன்னைக்கு இந்த லெவல்ல வந்து உட்கார்ந்துருக்கோம். சினிமான்றது நம்மளுக்கு தெய்வம் மாதிரி. தெய்வத்தை கோயில்ல வச்சுதான் நம்ம வழிபாடு பண்ணணும். கோவில் தான் தியேட்டர். ஸோ படங்களை வந்து நம்ம தியேட்டர்ல தான் கண்டிப்பாக பார்க்கணும். அதுதான் ஒரு நல்ல படைப்பாளிக்கும் கற்பனைவாதிகளுக்கும் நம்ம கொடுக்குற ஒரு மரியாதையா இருக்கும். ஒரு ப்ரொடியூசரா சினிமால இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் எனக்கும் நல்லா தெரியும். ஆனா இப்போ நீங்க உங்க முடிவை மறுபரிசீலனை பண்ணீங்கன்னா கண்டிப்பா சினிமா இருக்கிற வரைக்கும் உங்க புகழ் அழியாம இருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. ஸோ இப்போ ஹரி சொல்லியிருக்கிற விஷயம் குறித்து நீங்க நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சினிமா பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.